அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த பல வாரங்களாக இந்த பண ஆசை என்னும் அந்த பாவத்தை மேற்கொள்வதை குறித்து நாம் ரொம்ப தெளிவாக என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். மறுபடியும் வாசிக்க கேட்போம், கொலோசியர் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். இந்த பொருளாசை என்னும் பாவத்தை ஏன் மேற்கொள்ளணும், பணாசை என்னும் பாவத்தை ஏன் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்த ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னது? இந்த பண ஆசை என்னும் பாவம் அல்லது பொருளாசை, இது எப்படிப்பட்ட பாவம் என்று வேதம் வர்ணிக்குது. இது விக்கிரக ஆராதனை என்னும் பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்க, நம்ம அதை புரிந்து கொள்வதற்காக இப்பொழுது நாம் மத்தேயு 6:24 போகும் பாருங்க. மத்தேயு 6:24. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. பாருங்க, ஏன் நாம் பொருளாசை பணாசை என்னும் பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது? ஏன் பணாசை என்னும் பாவம் ரொம்ப பொல்லாததா இருக்குதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அது வந்து விக்கிரக ஆராதனையா இருக்குது. விக்கிரக ஆராதனைன்னா என்னது? அதை இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார், விளக்குறார். அவர் சொல்றார், ஆண்டவர் சொல்றாரு, இரண்டு எஜமான்களுக்கு நீங்க என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே ரெண்டு எஜமான் யார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு சைடில் எஜமான் நம்முடைய தேவன் ஆண்டவர் இயேசு, இன்னொரு சைடில் ஆண்டவர் சொல்றாரு, நீ பொருளாசைக்கு இடம் கொடுத்தா உலக பொருள் உன்னுடைய எஜமானா என்ன செய்திருது, மாறிடுது. எஜமான என்னது? அதாவது உலக பொருள் உன் ஆண்டவனாகவே என்ன செய்திருது, மாறிடுது. அது உன்னை என்னது, ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இங்கே விளக்கம் கொடுக்குறார். அப்போ யோசிச்சு பாருங்க, உலக பொருள் நம்முடைய எஜமான மாறும்போது இப்போ என்ன ஆயிருது, நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, கர்த்தருக்காக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஏன், உங்கள் இருதயம் இப்போ என்ன ஆயிற்று, உலக பொருள் மேலே என்ன செய்திருச்சு, போயிடுச்சு. அதை இயேசு இங்கே விளக்குகிறார். பாருங்க, அதே மத்தேயு 6 பாருங்க, இப்போ 22 வாசிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். இப்போ 21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, நம்முடைய இருதயம் எங்கே இருக்கு, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கதான் நம்முடைய இருதயமும் என்ன செய்யுது, இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, உலக பொருள் தான் நம்முடைய எஜமானா இருந்தா நம்முடைய இருதயம் பூரா பொருளாசையினால தான் எனது நிரம்பி இருக்கும். அப்போ இருதயம் பூரா பொருளாசையினால நிரம்பிட்டுனா இப்போ அந்த இருதயத்தில் இயேசுவுக்கு எனது இடமே கிடையாது, இயேசுவுக்கு எனது இடமே கிடையாது. அப்போ என்ன ஆயிருது, இந்த பொருளாசை பணாசை என்னும் பாவம் எவ்வளவு தீமையானதா இருக்குது. உங்களை கர்த்தரை விட்டே பிரித்து கடைசியில் முடிவில் நரகத்துக்கே உங்கள் வாழ்க்கையை நிச்சயத்தை கொண்டு போயிடுது. இந்த பண ஆசை அந்த மனுஷனுக்கு எஜமானாவே என்னது, மாறிடுது. பாருங்க, இதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு
பாருங்க, ஒரு அருமையான எடுத்துக்காட்டுக்கு போகிறோம். இப்போ மார்க்கு 10 செல்வோம் பாருங்க. மார்க்கு 10 மார்க்கு 10 இங்கே ஒரு அருமையான வாலிபனுடைய வாழ்விலிருந்து இந்த பொருளாசை என்னும் தீமைக்கு இடம் கொடுக்கும் போது எப்படி அந்த பொருளாசை அவனுக்கு எஜமானா மாறி அவனை எப்படி கர்த்தரை விட்டே பிரிச்சிருது அப்படிங்கிற அந்த சத்தியத்தை இங்கே பார்க்குறோம் பாருங்க. பாருங்கள் தேவப்பிள்ளைகளே, இப்போ நம்ம மார்க்கு 10 இப்போ 17 வாசிக்க கேட்போம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்க இங்க இயேசு பாருங்க, அவர் ஒரு இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்படி போய் கொண்டிருக்கும் போது பாருங்க, வழியிலே பாருங்க ஒருவன் ஓடி வருகிறான். ஒருவன் ஒரு வாலிபனா என்ன இருக்கிறான், அதுவும் ஒரு பணக்கார வாலிபனா என்ன இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு நல்ல ஆசை என்ன செய்து உண்டாகுது, என்ன ஆசை? ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உபதேசம், அந்த போதனைகளெல்லாம் அவன் கேட்குறான். கேட்கும்போது அவனுடைய உள்ளத்திலே பாருங்க ஒரு ஆர்வம் வருது. என்ன ஆர்வம்? போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறான். பாருங்க ஒரு நல்ல ஆசை அவனுக்குள்ளே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் என்ன செய்கிறது வருகிறது. ஏன்னா இயேசு தம்முடைய பிரசங்கங்களில், நம்ம யோவான் நிருபத்தில் இதை ரொம்ப முக்கியமாக வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வந்ததுக்கு நோக்கமே என்னது? யோவான் நிருபத்தில் வாசிக்கும் போது திரும்ப திரும்ப அது சொல்கிறார், அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்துக்குள்ளே வந்தார் என்ற அந்த சத்தியத்தை அவர் போகிறங்க போகிற இடங்கள்லாம் என்ன செய்கிறார், பிரசங்கம் பண்ணுறார். அப்போது அந்த போதனைகளெல்லாம் இந்த பணக்கார வாலிபன் என்ன செய்கிறான், கேட்குறேன். கேட்டவுடனே தான் அவனுக்குள்ளே ஒரு ஆர்வம் வருது, ஐயோ நானும் இந்த நித்திய ஜீவனை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி உடனே என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட ஆர்வமாக வர்றான். வந்துட்டு கேட்குறான், போதகரே, பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பணக்கார வாலிபன் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு பாருங்கள் கேட்குற இயேசுவை எப்படி அவன் கூப்பிடுகிறான் என்ற வார்த்தையே ரொம்ப முக்கியம் பாருங்க. இவன் ஆண்டவரேன்னு நினைச்சியல சொல்லலை இயேசுவை. இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறா, என்ன சொல்கிறான், போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைச்சுகிறான், கேட்குறான். பாருங்க ஏன் இயேசு இவன் ஆண்டவர்னு சொல்லாமல் ஏன் போதகரே அப்படின்னு கூப்பிடுறாங்கிறத பாருங்க பின்னாடி நம்ம அதுக்கான காரணத்தை வாசிக்கலாம் பாருங்க. அப்போது பாருங்க வந்து இயேசு இடத்துல ஆர்வமாக கேட்கற, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை, நீர் அருளுகிற அந்த நித்திய ஜீவனை என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ளணும், அப்போ அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே இப்போ பாருங்க கீழே வாசிக்கலாம், 19 வாசிக்கலாம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். பாருங்க அப்போ இந்த வாலிபன், நான் நித்திய ஜீவனை பிறகு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு கேட்ட உடனே இயேசு அவனுக்கு என்ன செய்கிறார், பதில் சொல்றார். எப்போ உனக்கு கற்பனைகள்லாம் தெரியாதா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, அதாவது 10 கற்பனைகளை இயேசு அவரிடத்தில் என்ன செய்கிறார், நினைப்பூட்டுகிறார். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, இந்த கற்பனைகள்லாம் உனக்கு தெரியல, இந்த கற்பனையின்படி என்ன செய், இந்த கற்பனையின்படி செஞ்சா நீ என்ன செய்வ, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வே அப்படின்னு இயேசு அவரோட கேள்விக்கு பதிலாக அந்த வாலிபன்ட்ட என்ன செய்யறார் சொல்றார். சொன்ன உடனே பாருங்க இப்போ 20-21 வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று
தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க, அப்போ உடனே பாருங்க, இயேசு அவனிடத்தில் உனக்கு கற்பனைகள்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த கற்பனைகளெல்லாம் என்ன செய்கிறாரு, அவனுக்கு நினைப்பூட்டுறார். நினைப்பூட்டின உடனே பாருங்க, அந்த வாலிபன் திரும்ப இயேசு இடத்துல பதில் சொல்கிறான். திரும்ப பாருங்க, இயேசுவை ஆண்டவர்னு இவன் கூப்பிடல. 20வது வசனத்தில் சொல்கிறான், போதகரே. திரும்பவும் பாருங்க, இயேசுவை ஆண்டவர்னு கூப்பிடாம போதகர்னு தான் கூப்பிட்றான். ஏன் பாருங்க, அதுக்கு காரணத்தை அடுத்த வசனத்தில் பார்ப்போம். பாருங்க, போதகரே, இவைகளையெல்லாம் நான் சிறு வயது முதல் என்ன செய்கிறேன், கை கொண்டிருக்கிறேன். பாருங்க, இயேசு சொல்கிறாரு, எப்போ அந்த கற்பனைகள்லாம் போய் கீழ்ப்படி, அப்போ நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னோடனே இவன் திரும்ப என்ன சொல்கிறான், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த கற்பனையெல்லாம் எனக்கு சிறு வயசுலேருந்து எனக்கு தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் எனக்கு இன்னும் என்னது, நித்திய ஜீவன் கிடைக்கல. நான் நித்திய ஜீவனை பிறகு இன்னும் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், ஆண்டவர் இடத்துல என்ன செய்கிறான், என்ன செய்கிறான், திரும்ப பதில் சொல்கிறான். பதில் சொன்ன உடனே பாருங்க, ஆண்டவர் இப்போதான் பாருங்க மெயின் பாயிண்ட்டுக்கே வர்றோம். ஏன் இந்த வாலிபன் இயேசுவை தன் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாம ஆண்டவர் சொல்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுறான், திரும்ப திரும்ப பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான். யோசிச்சு பாருங்க, இவன் சொல்றான், என் சிறு வயது முதல் நான் இவைகளெல்லாம் கை கொண்டிருக்கேன்னு சொல்றான். அதுலேயே இவன் போய் சொல்றான்னு எனது தெரியும். வேதம் தெளிவா சொல்றது, எல்லாரும் பாவம் செய்து என்ன தேவ மகிமை அற்றவர்களா ஆயிட்டோம். இவன் ஒண்ணு சிறு வயதுல இருந்து எல்லா கற்பனையும் ஒழுங்கா நினைச்சல, கீழ்படியில. ஆனா இவன் ஒரு மாயையில மாட்டியிருக்கான். என்ன அது மாட்டியிருக்கா, நான் எல்லா கற்பனைக்கும் என்னது கீழ்படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மாயையில சிக்கி கிடக்குறான். ஏன் அந்த மாயையில சிக்கி கிடக்குறான். ஆண்டவர் பாருங்க, இவனை கடைசியில என்ன செய்யறாரு பாக்குறாரு. பார்க்கும்போது பாருங்க, இவன் மேல மனதுருகி இயேசுவுக்கு தெரியுது, இவன் எந்த பாவத்துல சிக்கி கிடக்கிறதுனால இவன் என்னிடத்துல வர்ற ஏன் இவன் மறுக்கிறான், ஏன் என்ன ஆண்டவரா இவன் ஏற்றுக்கொள்றதுக்கு இவனுக்குள்ள என்ன பாவம் இருக்குது அப்படிங்கிறத இயேசு என்ன செய்கிறார் உணர்ந்து, அவனை பார்த்து அன்பா என்ன செய்கிறார் சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாரு, இயேசு அவனை பார்த்து அவனிடத்துல அன்பு கூறுது. பாருங்க, இப்ப அன்பு கூறுகிறார், அன்பு கூறுது. ஏன்னா இவன் ஒரு ஒரு நல்ல நோக்கத்தோடு இயேசு இடத்துல வர்றான். ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனம் பெற்றுக்கொள்ளுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனால் இவனுக்குள்ள ஒரு பாவம் உட்கார்ந்துக்கிட்டு இவன் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்கும் இவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு தடையா ஒரு பாவம் இவனுக்குள்ள என்ன செய்யுது உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த பாவம் தான் இவனை கர்த்தரிடத்துல கர்த்தரை தன் ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தடையா என்ன செய்யுது உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த அந்த பாவம் தான் இவன் நான் எல்லா கற்பனையும் தான் ஏற்கனவே கை கொண்டிருக்கேனே அப்படிங்கிற ஒரு ஒரு மாயையில மாட்டிக்கொண்டிருக்கிற ஒரு 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 பாவ வலையில மாட்டிக்கொண்டிருக்கு. பாருங்க, ஒரு பாவ மூல காரணமா என்ன செய்யுது இருக்கு. அது இயேசு என்ன செய்கிறார், அவர் உணர்ந்தவராக இவன் மேல அன்பு கூர்ந்து என்ன செய்கிறாரு, அந்த பாவத்திலேருந்து இவனை விடுவிக்கும்படி இவன் இடத்துல ஒரு வார்த்தை என்ன செய்கிறார், பேசுகிறார். என்ன சொல்றாரு, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. இப்போ 21வது வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்போம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். 22வது வசனம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போய்விட்டான். பாருங்க தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, நம்ம இப்ப என்ன சத்தியத்தை பார்த்துட்டு வரோம், பொருளாசை என்பது என்னது, விக்கிர ஆராதனை பாவமா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பொருளாசை என்னும் பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டா அது நமக்கு எஜமான மாறிடுது. இயேசு ஆண்டவர் என்ற அந்த நிலையிலிருந்து நம்ம இருதயத்திலேருந்து என்னது வெளியே தள்ளிடுது. இயேசுவை வெளியே தள்ளிட்டு இப்போ இப்போ பொருளாசை என்னது ஆண்டவனாக மாறிடுது. அந்த சத்தியத்தை பார்த்துட்டு வரோம். பாருங்க, அது இந்த வாலிபனோட வாழ்க்கையில் அப்படியே வேலை செய்து பாருங்க. பாருங்க இயேசு பார்க்குறாரு,
இவன் வந்து சொல்றான், எல்லா கற்பின்னு நான் கை கொண்டுட்டேன்னு சொல்றான். இவன் ஒரு இவன் ஒரு மாயையில என்னது சிக்கி கிடக்கிறான். என்ன மாயில சிக்கி கிடக்கான்? பொருள் ஆசை என்னும் பாவத்துல சிக்கி கிடக்கான்னு இயேசு என்ன செய்யறாரு பாக்குறாரு. அதனாலதான் இவன் இயேசுவ ஆண்டவர்னு சொல்லாம போதகரேன்னு என்ன செய்யறான் சொல்லிட்டு இருக்காங்கிறது தெரியுது. அப்போ இயேசு ஆண்டவரா ஏற்றுக்கொள்ற வரைக்கும் இவன் நித்திய ஜீவன் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இந்த வாலிபன் பாரு, இந்த பணக்கார வாலிபன் நித்திய ஜீவனை பெற முடியாதபடிக்கு, இயேசு ஆண்டவரா ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையா இவனுடைய இருதயத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க பாவம் என்னது? பொருளாசை. அதை இயேசு என்ன செய்யறாரு? உணர்ந்து அவனோட பொருளாசி என்னும் பாவத்துக்கு அவன் அகப்பட்டிருக்கிறான் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தும்படியாக அவனிடத்துல என்ன செய்யறார்? ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்பா நீ என்ன பண்ணு, உன்னிடத்துல ஒரு குறை இருக்கு. நீ எல்லா கற்பனைக்கும் கீழ்ப்படுத்திட்டேன்னு சொல்ற, ஆனா நீ கீழ்ப்படியாத ஒரு கற்பனை இருக்குப்பா. என்னது? அதான் பத்தாவது கற்பனை. அந்த கற்பனை என்ன சொல்லுது? இச்சியா திருப்பாயாக என்னது சொல்லுது. அப்போ ஆண்டவர் பாக்குற இவன் பணத்தை என்ன செய்யறான்? இச்சிக்கிட்டு இச்சித்து கொண்டு இருக்கிறான். அந்த பண ஆசை இருக்கிறதுனாலதான் இவன் கர்த்தரிடத்துல வர்றதுக்கு எனக்கு தடையா இருக்குது. அதனால அந்த பணாசை என்னும் பாவத்திலிருந்து இவனை விடுவிக்கிறதுக்கு தான் இயேசு இவனிடத்துல ஒரு வார்த்தை என்ன செய்யறாரு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் என்ன செய்ய விற்று தருத்திரருக்கு என்ன செய்ய கொடுத்துட்டு அப்பொழுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய என பின்பற்றி வா அப்படிங்கிறாரு. அப்போ எதுக்காக இந்த வார்த்தை இவனிடத்துல சொல்றாரு? இவன் பொருளாசை என்னும் பாவத்துக்கு என்னது அடிமைப்பட்டு கிடக்கான் பணத்தை. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, இவன் மிகுந்த ஆஸ்திக்காரனா இருக்கிறதுனால இவனுக்கு ஆஸ்திகள் மேல என்னது பற்றா இருக்கிறது. பொருள் பொருளை தான் என்ன செய்யறான், இச்சிக்கிறான். அந்த பொருளாசை பணாசை என்னும் பாவத்துக்கு என்னது அடிமைப்பட்டு கிடக்கிறான். அப்ப அந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறனால இப்ப அந்த பாவம் இவனுக்கு என்னது எஜமானா இருக்கிறதுனாலதான் இப்ப இவன் தேவனுக்கு என்னது ஊழியம் செய்ய முடியல. கர்த்தரை தன் தெய்வமாக என்னது ஏற்றுக்கொள்ள, இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த பாவத்தை விட என்னது தடை பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த பாவத்திலேருந்து வெளியே வந்தாதான் இவன் இயேசுவை என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். அப்போ அந்த பாவத்திலேருந்து உன்னை விடுவிக்கிறதுக்கு தான் இயேசுவோட பார்த்து சொல்றாரு, எப்பா உனக்கு உண்டாயிருக்கிறவைகளெல்லாம் என்ன செய்ய விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு பின்பு என்ன செய்ய என பின்பற்றி வான்னு சொல்றாரு. ஆனால் பாருங்க, இவன் பண ஆசை பொருளாசை ஆஸ்தி மேல் ஆசையுடையவனா அதை இச்சிக்கிறவனா இருந்தபடியால் என்ன ஆயிடுச்சு? இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் மனம் அடிந்து துக்கத்தோட இயேசுவை விட்டு என்ன செய்யிட்டான், போயிட்டான். இயேசுவை விட்டு விலகி போயிட்டான். அப்படின்னா என்னது, நரகத்தை நோக்கி போயிட்டான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இவனோட வாழ்க்கையில் இந்த பணக்கார வாலிபனோட வாழ்விலிருந்து நம்ம பார்க்கிறோம், பொருளாசை என்னும் பாவத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா உலக பொருளை அடைவது, நல்ல சம்பளத்தை அடைவது தான் வாழ்க்கை, சொந்த வீட்டை வாங்குவது தான் வாழ்க்கை. காஸ்ட்லி பாருங்க, இப்போ வருஷம் வருஷம் புதுசு புதுசாக ஐஃபோனில் மாடல் வந்துக்கிட்டே இருக்கு. போன வருஷம் ஐஃபோன் 15, இந்த வருஷம் ஐஃபோன் 16, அடுத்த வருஷம் இன்னொரு புது மாடல் வரும். அப்போ யோசித்து பாருங்க, வருஷம் வருஷம் இந்த புது ஐஃபோனை வாங்குறதா உங்க வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு அது பின்னாடியே நீங்க ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கடைசியில் அது முடிவில் உங்களை எங்க கொண்டு போய் விட்டுறோம், ஐஃபோனை வாங்கிடுவீங்க. ஆனா உங்கள் ஆத்மாவோ நரகத்தை நோக்கி என்ன செய்திடும், போயிடும். வாழ்க்கை என்பது புதுசு புதுசாக ஐஃபோன் வாங்குறதும் பொருள் அடைவது வாழ்க்கை இல்லை தேவ பிள்ளைகளே. வாழ்க்கை என்பது என்னது? கர்த்தர் இயேசுவை அடைவது, அவருடைய அன்பை அடைவது, அவருடைய அந்த இரக்கத்தை அடைவது, அந்த சாந்த குணத்தை அடைவது, அதுதான் என்னது வாழ்க்கை. கர்த்தர் தான் வாழ்க்கையா இருக்கிறார் பாருங்க. ஏன்? அவர் தான் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர். அவர் தான் நம்மை உருவாக்கிய தெய்வம். இந்த உலகத்தின் சகல நன்மைகளையும் உண்டாக்கினது யார்? அவர் தான். அப்போ அவர் தான் அதை உண்டாக்கினதுனால பாருங்க, அவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் தருகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அதான் நம்ம வாஸ்தவம். 1 தீமோத்தேயு 6:17 அவர் நமக்கு நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணம் என்னது கொடுக்கிறவர். அவர் தருவார் சகல நன்மைகளை, அவர் தருவார். நம்ம நன்மைகளுக்கு பின்னாடி என்னது ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய வேலை என்னது? முதலாவது தேவனோட ராஜ்யத்து நீதியும்
அவருடைய நீதி என்ன செய்யுங்க தேடுங்கள், அப்பொழுது இவனெல்லாம் எனது கூட கொடுக்கப்படும். அப்போ நம்முடைய வேலை என்னது? கர்த்தரை பின்பற்றுவது தான் என்னது நம்முடைய வாழ்க்கை. ஆனால் நீங்கள் பொருளாசை என்னும் பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது எந்த அளவுக்கு பரிதாபமாயிடும். அந்த பாவம் உங்களை கர்த்தரை விட்டு இந்த வாலிபனை போல எனது கர்த்தரை விட்டு எனது விலக வச்சிடும். பாருங்க, இந்த வாலிபன் ரொம்ப ஆர்வத்தோடு வரான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்குது. ஆனால் பணாசை என்னும் பாவம் இவனை கட்டி வச்சிருந்ததுனால இவன் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள விரும்பலை. கர்த்தர் சொன்ன கட்டளைக்கும் கீழ்ப்படி அவனுக்கு எனது மனதில்லை. கடைசியில் முடிவில் மனம் உடைந்து கர்த்தரை விட்டு போய் நரகத்துக்கு என்ன செய்யிட்டான், போயிட்டான். அப்போ தேவ பிள்ளைகளே, அதனால தான் இன்றைக்கி ஒருவேளை பணம் தான் வாழ்க்கை, உலகப் பொருள் அடைவு தான் வாழ்க்கைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு அதிலேருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும். கர்த்தர் இன்னைக்கு உங்களை அதிலேருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். ஏன்னா அது உங்களை நரகத்துக்கு என்ன செய்வோம், கொண்டு போயிடும். அதனால் ஒருவேளை இந்த பாவத்துக்கு நீங்கள் அடிமைப்பட்டிருந்தா நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாவா? அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோப்பா. நாளில் கேட்ட அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வாலிபனுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவர், எப்படி பண ஆசை என்னும் பாவத்துக்கு அடிமைப்பட்டுட்டார், அது எங்களை கர்த்தரை விட்டே விலக வச்சிருது, நரகத்துக்கே எங்களை வாழ்க்கையை அனுப்பிச்சிருது ஆண்டவர். அது எங்கள் வாழ்க்கையின் எஜமான ஆயிருது. இயேசு இனி எங்களுக்கு எஜமானா இருக்க முடியாது. அதனால தான் இந்த நாளில் நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே, பண ஆசை என்னும் பாவத்தை விட்டு விலகு, அதை விட்டு ஓடுகு, அதுக்கு பதிலாக நீதியும் தேவபக்தியும் விசுவாசி அன்பையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடுன்னு சொல்கிறீங்க ஆண்டவரே. நாளில் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாய் தொடப்பட்டவர்களா, யார் யாரெல்லாம் இந்த நாளிலே பரிசுத்தாவினால் உணர்த்தப்பட்டு, ஐயோ நான் இந்த பண ஆசை என்னும் உலகப் பொருள் அடைவதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே, இந்த பணாசைனும் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கேன்னு யார் யாரெல்லாம் உணர்கிறார்களோ, இந்த வேளையில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவர்கள் கை உயர்த்தி மேநோக்கி இயேசுவேன்னு கூப்பிடும் போதே, இப்பொழுது இந்த வேளையில் யார் யார் இந்த பொருளாசை பணாசை உலக பொருளுக்கு அடிமைப்பட்டு கிடக்காங்களோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த பாவத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். பொருளாசை பணாசைன்னு பாவத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் விடுதலை உண்டாகி நாளில் இருந்த ஆண்டவரே 1 Timothy 6:11 சொல்லுகிற போல நம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் இயேசுவை அடையும்படி, அவருடைய அன்பையும் அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய தேவபக்தியும் அடையும்படி நாட உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. உங்க பிள்ளைகளுக்குள்ளே ஒரு விசுவாசம் உண்டாகட்டும், என் கர்த்தர் தான் சகல நன்மைகளையும் படைத்தவர், அதனால் அவர் என்னை ஆசீர்வதிப்பார், சகல நான் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் அவர் தருவார் என்ற விசுவாசம் உங்க பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகி, அதன் மூலம் முதலாவது ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் உடைய பிள்ளைகள் தேடுகிறார் மாறுகிறது மூலம் ஆண்டவரே இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேறுதலை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கணும் நினைப்பு இயேசுவே ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.